வணக்கம் திருமறை நேரம் நேயர்களே, வெற்றி தமிழன் நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் என்கிற இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபலமாக ஆவலோடு பார்க்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாக மாறிப்போச்சு. ஏன்னா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் நிறைய வருது இல்லைங்களா, இன்றைக்கி அதில் ரொம்ப டாப்பில் முதலிடத்தில் இருக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. அது நீங்கள் சொல்கிறது தான். இப்போ பாருங்கள், மலைகள், அந்த மலையின் மேலே கோவில்கள், இதை நாம் பொதுவாக உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம கூட ஒரு காலத்தில் அப்படி போனவங்களாக தான் இருக்கும். என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா, ஏன் மலையின் மேலே மனிதன் ஒரு கோயிலை வைக்கிறான், மதத்தை அந்த மலையின் மேலேருந்து ஏன் அவன் போதிக்கிறான் சொல்கிறான், மக்களை எல்லாம் கீழேருந்து ஏன் மலை மேலே அவங்கள வர வைக்கிறான், கொஞ்சமாவது நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த விஷயத்தில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. இதுதான் இந்த நேர்காணல் வழியாக நம்ம நிறைய விவரங்களை இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மலையின் மேலே இருந்து மதங்கள் போதிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா பலவிதமான மலையின் மேலே கோயில்கள், குன்றின் மேலே ஒரு கோயில் அப்படின்றத நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அது ரொம்ப விசேஷமாகவே இருக்கும். நிறைய ஜனங்க கீழேருந்து மேலே படிக்கட்டு வரைக்கும் லைனில் நின்று ரெண்டு நாள் இருந்து கூட அவங்க போய் பார்க்குறதெல்லாம் பார்க்குறோம். நிறைய தங்களுடைய பொருட்களை எல்லாம் இப்போ ஆந்திராவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது ஏன் இவ்வளோ பெரிய பிரபலம், ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது, இதை பற்றி உலகத்தில் என்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்குது, ஒருவேளை நீங்கள் இதை யோசிச்சிருந்தாலோ, இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருந்தாலோ, இன்றைக்கு இதை பற்றிய விவரங்களை நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் இடத்துல கேட்க ஒருத்தர் வந்திருக்கிறார். இவர் எங்கேருந்து வந்திருக்கிறார்னா, மலை கோட்டை இருக்கிற திருச்சி மாநகரத்திலிருந்து வந்திருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர் போதகர் கனகராஜ் அவர்கள், இவங்க அந்த திருச்சி மாநகரை மிக நன்றாக அறிந்தவங்க. அந்த மலைக்கோட்டையை பற்றி விவரங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க. மலை கோயில்கள்லாம் எங்கெங்கே எப்படி இருக்குது, அதை பற்றிய விவரங்கள், கேள்விகள் இவருக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் இவர் இந்த வெற்றி தமிழர்கள் இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஐயா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்குற கேள்வியாக இருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள். இதிலிருந்து நீங்கள் நிறைய விவரங்களை பல கோணங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நேர்காணலுக்கெல்லாம் போகலாங்களா? நிச்சயம் இந்த நேர்காணல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வையும், அநேக விவரங்களை வேதத்தில் இருந்தும், பல தகவல்களையும் நீங்கள் உலகத்தில் இருந்தும் தெரிந்து கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து வரேன் ஐயா. வெரி குட். வெற்றி தமிழ நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டையை சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆமாம் ஐயா. ஆரம்ப காலத்தில் அங்கே வந்து உச்சி பிள்ளையார் இல்லாத ஒரு காலம் இருந்தது. இந்த திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டைக்கு பழைய பேர் வந்து வழுக்கு பாறைன்னு பேர். 7வது நூற்றாண்டில் நாய்க்க மன்னர்கள் இந்த பக்கம் கர்நாடகாவிலிருந்து வந்த ராஜ்புத் என்ற அரசர்களோடு போரிட்டாங்க. அப்படி போரிடுகிற காலத்தில் நாய்க்க மன்னர்கள் தங்களுடைய ஆயுதங்களையும் தளவாடங்களையும் ஒழித்து வைத்து எதிரியை மேலேருந்து கீழே தாக்குறதுக்கு இந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க. நாய்க்க மன்னர்களுடைய வீரர்களுக்கு இந்த மலையின் மேலே ஏற ஒரு பக்குவம் தெரிஞ்சது. ஆனால் கர்நாடகாவிலேருந்து வந்த அந்த வீரர்களுக்கு இது மேலே எப்படி ஏறதுன்னு தெரியல. ஆகவே நாய்க்க மன்னர்கள் வெற்றி பெற்றார். இது நடந்தது இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் 7வது நூற்றாண்டில் இது நடந்திருக்கு. இப்போ ஒரு 220 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த மலைக்கு எல்லாரும் ஏறுற மாதிரி ஒரு வழி பண்ணணும்னு யோசனை பண்ணி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் அணியருடைய நன்கொடைகளால் அங்கே மலைப்பாதை அமைக்கப்பட்டது. ஏறக்குறைய 344 படிகள் மேலே ஏறி அங்கே வந்து ஒரு விநாயகர் அல்லது இந்த கணேசன் சொல்கிறோம் இல்லையா, அவராக வச்சுருக்காங்க. அதனால தான் உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை என்று சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து ராக் ஃபோர்ட் அப்படின்னு அழைக்கிறான். ரொம்ப அருமையான இடம், நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிட்டி அது. திருச்சி வந்து ரொம்ப வயபிள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நகரம். இந்தியாவில் பொதுவாக ஏன் கோயில் எல்லாம் மலை மேலேயே இருக்குது?
இந்தியாவில் கோவில்கள்லாம் மலை மேலே இருக்கிறதுன்றது ஒரு விஷயம், உலகெங்கிலும் இருக்கிற எல்லா கோவில்களுமே கூட எல்லா விதமான மதங்களிலும் கூட, அது யூத மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் ஜெயினம் பௌத்தம் இந்து மதம் சிண்டோயிசம், உலகத்தில் என்னென்ன மதங்கள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விருப்பம், அதாவது கொஞ்சம் உயரமான மலையின் மேலே போய் அந்த ஆலயங்களை கட்டுவது கோவில்களை கட்டுவது என்பது மனிதனுடைய ஒரு ஆர்வம் ஒரு விருப்பம். அதாவது மனிதன் தாழ்ந்த பகுதியில் குடியிருக்கிறான், கடவுள் கொஞ்சம் மேலே உட்காரட்டுமே அப்படின்னு ஒரு நப்பாசம் தான், சந்தோஷம், அதனால மேலே கொண்டு போயிட்டான். மலை மேலே வச்சிருக்கிற கோவில்களில் இந்தியா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, குறிப்பாக தமிழ்நாட்டு கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு படை வீடு எல்லாமே மலை மேல தான் இருக்கு. இந்தியாவில் புகழ்பெற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட சிறிய மலை மேல தான் இருக்கு. வாடிகன் சிட்டி ரோமர்களுடைய ரோமன் கத்தோலிக்கம் அவர்கள் அது ஒரு மலை மேல தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டு கால அந்த இஸ்ரேவேலருடைய மார்க்கம் அது வந்து ஓரே மலையில தான், அது அங்கே தான் கொடுக்கப்பட்டது அந்த நியாய பிரமாணம் எல்லாம், அதனால் அந்த ஒரே மலையை வந்து அவங்க பரிசுத்தமாக நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த மலையினுடைய ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் எருசலேம் நகரமே இருக்கு, ஆகவே எருசலேம் கூட ஒரு மலை பட்டணம்ன்றது தான் வேதத்தில் நாம் படிக்கிறோம். அடுத்தது இந்த மலை மேலே போகிறவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க, ஏன்னா கீழிருந்து மேலே போகிறது ஒரு சாதனை, அது ஒரு ஒரு பாடம். அடுத்தது மேலே ஏறின பிறகு ஒரு பெரிய நிம்மதி, ஒரு ஆறுதல், வெற்றி கொண்டேன் என்ற ஒரு மனம், இது ஒரு மகிழ்ச்சி. மூன்றாவது மலையிலிருந்து கீழே பார்த்தோம்னா தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும், பா இவ்வளோ பள்ளத்தில் இவ்வளோ ஆழத்தில் இவ்வளோன்னு மக்கள் குருவி போல சின்ன எறும்பு போல தெரிகிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து நான் எவ்வளோ சின்ன ஆடு, நான் என்னமோ இந்த உலகமே எந்து நான் நினைச்சிருந்தேன் அப்படின்ற ஒரு அந்த சுய பரிசோதனையை அவனால் செஞ்சுக்க முடியும். நாலாவது மலையின் மேலே போனால் மனிதன் வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். ஆமாம், அப்போது மலையின் மேலே போய் வர்றதே ஒரு அனுபவம் தான். ஆமாம், ஏன்னா இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங் அண்ட் எமோஷன் எ ஃப்ரெஷ் ஏர். ரெண்டாவது தன்னை உணர்ந்து கொள்வதற்காக டு நோ வாட் ஈஸ், இந்த தகுதி அடைவதற்கு கூட மலை வந்து ஒரு அழகான ஒரு பகுதி தான். இப்போ மலையும் மலை சார்ந்த இடத்தையும் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் மேன்மைப்படுத்துறது வழக்கம். அப்புறம் மலையை தரையிலேருந்து பார்த்தோம்னா அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ரெண்டு கண்களால் அதை பார்த்து முடிய முடியாது. சின்ன மலையாக தான் தூரத்துலேருந்து பார்த்தலாம், இப்போ இமயமலை கிட்ட போய் நின்றுக்கிட்டு அதை பார்க்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ வைடாக இருக்கும், அவ்வளோ உயரமாக இருக்கும். அதனால் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளையும் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் ஏறி அதனுடைய உயரம் எவ்வளவு அகல எவ்வளவு இந்த தகவல்லாம் வந்து இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சுருக்கான். அப்படியானால் பழைய ஏற்பாடு எங்கே கொடுக்கப்பட்டது? பழைய ஏற்பாடு கூட ஒரு மலையில் தான் கொடுக்கப்பட்டது, இது பைபிளில் பார்க்குற ஒரு உண்மை. யாத்திரையாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான், அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். இந்த இடத்துல ஓரே என்பது தேவ பர்வதம், காட்ஸ் மவுண்டன் என்றே பிற்காலத்திலே அது அழைக்கப்படுது. இந்த மலையின் அடியில் தான் மோசே வந்து அந்த அக்னி ஜுவாலைகளை கண்டு அந்த ஆச்சரியத்தை கண்டு அவன் அருகில் சென்று தேவனால் அழைக்கப்பட்டான். இந்த வரலாற்றை யாத்திரையா மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் பார்க்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இது ஏன் வேகலன் கிட்ட போகும்போது தான் கர்த்தர் வந்து மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து தான் அந்த மலையின் மேலே கொடுக்கப்பட்ட
நியாயப்பிரமாணத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது. யாத்திரையாகவும் 20 அதிகாரத்தை நீங்கள் வந்தீங்கன்னா முதல் 17 வசனங்களில் இந்த மலையின் மேலிருந்து தான் மோசேக்கு அந்த 2 கற்பலைகளில் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிற இல்லையா, 10 கட்டளைகள், அது எழுதி கொடுக்கப்பட்ட இடம் இதுதான். மோசே மரிக்கிறதுக்கு முன்னால் இஸ்ரவேலருக்கு இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வரலாற்றை நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூறும்போது இந்த மலையை பற்றி அங்கே பேசுகிறார். இதை உபாகமம் 5:2 வசனத்தின் பாருங்கள், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 230. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களோடு பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே நின்று நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், அதாவது மோசே அந்த மலை மீது ஏறும்போது அந்த மலையே பரிசுத்தமாக்கப்பட்டதாம். பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களை அவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அந்த மலைக்கு அருகில, அந்த ஓரேபுக்கு அருகில இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த மலை தொடக்கூட இல்லையா, அந்த அளவுக்கு, அதாவது த மவுண்டன் வாஸ் கன்சிடர் ஆஸ் ஹோலி, அதாவது அந்த மலையே பரிசுத்தத்தை போல அவர்கள் உணர்ந்தார்களாம். அந்த மலையின் மேலே அக்னியும் மின்னல்களும் உருவானதான். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் உலகத்தில் எப்போதுமே இந்த மலை கான்செப்ட், மவுண்டன் கான்செப்ட், அதாவது மலையின் மேலே கடவுள் இருக்கணும் அப்படின்றது மனிதனுடைய ஒரு வாதம், எண்ணம், விருப்பம். காரணம், மனிதன் குடியிருக்கிற அந்த லெவலில் இருந்து மேலே இருக்கணும் கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால எல்லா மதங்களிலுமே உயரமான இடத்துல கடவுள் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால மலைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். உதாரணமாக அப்போஸ் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்தில் எபேசு நாட்டில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையின் மீது தியானால் என்றவர்களுடைய கோவில் இருந்தது. அன்னைக்கு உலகமே அங்கே போய் அந்த தியானால வணக்கம் செய்திருக்கிறாங்க. நேபுகாத் நேச்சர் காலத்தில் ஒரு 90 உயரம் உள்ள, 9 அகலம் உள்ள பொற்சிலையை நிறுவி அதுவும் கூட ஒரு சமனான மலை முகட்டில் தான் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த மலையின் மீது கடவுளை கொண்டு போய் நிறுத்தி பார்ப்பது அல்லது கடவுள் இருப்பார் என்று எண்ணுவது, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போன சாமியார்கள், சாதுக்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு தான் ஓடிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், மலைகளுக்கு போனால் எங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. நம்ம நாட்டில் உள்ள இதிகாசங்கள், புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் போய் தான் தபஸ் இருந்தார், ஒத்த காலில் நின்னார், 2 காலில் நின்னார், 40 இப்படி இருந்தார், அப்போ கடவுள் தோற்றினார், இந்த மாதிரி எண்ணங்கள், கதைகள், புனைவுகள் நம் மத்தியில் இருக்கிறது. ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா பைபிள் பழைய ஏற்பாடு ஒரே மலையின் வழியாக தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புதிய ஏற்பாடு எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடும் கூட எருசலேம் மலையிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனம், ரொம்ப அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். ஏசையா 2 பழைய ஏற்பாட்டில் 807 பக்கம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், இந்த இடத்துல பர்வதம் என்பது உயரமான மலை, பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், இந்த இடத்துல கர்த்தருடைய பர்வதம் என்று எருசலேம் மலையை பழைய ஏற்பாடு அழைக்கிறது, யாக்கோபுனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் கவனிங்கள், சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில்
அவருடைய கடைசி 3 ஆண்டு கால ஊழியம் எருசலேம் நகரத்தை சுற்றியதாகவே இருந்தது. எருசலேமை காண்பித்து அவர் அநேக காரியங்களை போதித்தார். அன்றைக்கு அங்கிருந்த ஆலயத்தை காண்பித்து அவர் போதித்தார். இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போய்விடும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட அவர் அங்கே கூறியிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாடு எருசலேம் மலையிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்ற அந்த கருத்து எதை காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்து கொல்கதா என்ற ஒரு முகட்டில மலைன்னு சொல்றோம் இல்லையா, அங்க சிலுவில மறிக்கிறார். இந்த கொல்கதா வந்து எருசலேம் அந்த மலையினுடைய ஒரு பார்ட்டு தான், அதாவது உச்சி இல்லை தாழ்வான ஒரு பகுதி. இந்த கொல்கதா என்ற வார்த்தைக்கு கொலை செய்யப்படும் இடம் அல்லது மண்டை ஓடுகளின் இடம் என்று பொருள். காரணம், அந்த ஒரு சின்ன குன்றின் மீது தான் ரோமர்கள் அடங்காதவர்களையும் தேச துரோகிகளையும் கொண்டு வந்து சிலுவில அறைவது அங்கே வழக்கமா இருந்தது. இயேசுவை அங்குதான் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்படி அறையும் போது இயேசு பேசின ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை போதனை ஃபர்கிவ்னஸ் தான். அதாவது ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லும் போது, இந்த மன்னிப்பு என்று சொல்லும் போது, மனித மனங்கள் பெரிய காயத்தில் இருக்காங்க, மரண காயம். அவன் அப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டாளே, எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே என்று ஒவ்வொருவரும் ஒரு காரணம் காட்டுவாங்க. இந்த மன்னிப்பை நீதிமன்றங்கள் நமக்கு வழங்காது. நீதிமன்றங்களால விடுதலை தான் வழங்க முடியும் நமக்கு. குற்றம் உண்டு, குற்றம் இல்லைன்னு நீக்கிட்டோம். ஆனா பரிபூர்ணமான ஒரு மன்னிப்பை இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தான் நமக்கு வழங்குகிறது. ஆக இயேசு கிறிஸ்துனிடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தருடைய பர்வதமாகிய எருசலேமில் இயேசுவின் சிலுவையின் வழியாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த போதனையை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் என்ன செய்வார்களாம், ஓடி வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மை என்பதை அப்போஸ்தல நடபடி 2 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அன்றைக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ மனிதர்கள் இந்த போதனையை கேட்பதற்காக அவர்கள் ஓடி வந்தாங்க. நீங்க ஆச்சரியப்படலாம், கிறிஸ்தவத்தினுடைய போதனை மன்னிப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மன்னிப்பை மனிதர்களை மாற்றுவதன் மூலம் அவர் செய்கிறார். உதாரணமா 4வது வசனம் பாருங்கள், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. என்ன சொல்றாரு, மண்வெட்டி அரிவாள்கள் பட்டயங்கள் ஈட்டிகள். இப்போ அந்த பட்டயமும் ஈட்டியும் இரும்பு தான், மண்வெட்டியும் அரிவாளும் இரும்பு தான். இப்போ உதாரணமா ஈட்டியையும் பட்டயத்தையும் வைத்திருக்கிற ஆள் கருமன் கிட்ட போய் அதை உருக்கி தேவைப்பட்ட அவர் வந்து ஒரு அறிவாளையும் மண்வெட்டி செஞ்சுக்க முடியும். ஏன்னா அதே மெட்டல் தானே, மெல்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த பட்டயமும் ஈட்டியும் கொலைக்கருவிகள், ஒரு ஆளை கொல்றதுக்கு தான் அது பயன்படும். ஆனா மண்வெட்டியும் அறிவாளும் விவசாய கருவிகள், மண்ணை ஆழ வெட்டி விதை நட்டு அதை அறுவடை செய்யலாம். இப்போ கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு மன்னிப்பை பெறுகிற மனிதர்கள் பழைய ஆள் தான், உங்களை போல என்ன போல அதே ஆட்கள் தான் அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா அவங்களுடைய மனம் மாறிடுச்சு. கொலைக்கருவிகளாக பாவத்தில் வாழ்ந்த இந்த சமுதாயத்தை சமாதான கருவிகளாக மாற்றிவிடுகிறார். அதாவது பட்டயமும் ஈட்டியும் போல வெட்டு குத்தாக வாழ்ந்த இந்த சமுதாயம் மண்வெட்டிய அறிவாளையும் போல சமாதான கருவிகளாக மாறிவிடுகிறது. அது இதுதான் வந்து கன்வர்ஷன், மனமாற்றம். ஒரு ஆளு கிறிஸ்தவன் ஆயிட்டான் அப்படின் போது மனம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மனம் மாறினார்னா, நல்லவராக இருப்பதற்கு. நம் நாட்டில் பாருங்க, ஒரு ஆளு கிறிஸ்தவர் ஆகிட போறாருன்னு சொல்லி பயந்து எத்தனையோ தடை சட்டங்கள்லாம் கொண்டாடுறாங்க, தெருவெல்லாம் சண்டையெல்லாம் பண்றாங்க. ஆனா அவனை நல்லவனாக மாற்றுவது தான் இயேசுனுடைய வேலை. இப்போ ஒரு குடியாரம் இருக்கான், அவன் திருந்தும் போது அவன் மனைவி பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கை திருந்து. ஒரு கொலகாரன் இருக்கான், அவன் திருந்தும் போது சமுதாயத்தில் அடக்குமுறைகள், கொலைகள், வெறிகள் நிறுத்தப்படுது. இப்போ எல்லா மனிதர்களையும் பாதுகாப்பதுக்கு தான்
அரசாங்கம் பெருஞ்செலவு செய்யுது. ஆமாங்க. இப்போ ஒரு குடிகாரனை திருத்தணும்னா எவ்வளோ பணம் தேவை, ஒரு கொலைகாரனை திருத்தணும்னா எவ்வளோ பெரிய சிறையும் பாதுகாப்பும் அதிகாரிகளும் சம்பளமும் தேவை. ஆனால் இயேசு ஒருவருடைய வார்த்தையினால, இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பின் போதனையினால அந்த மனுஷன் மாறுறான்னு சொல்றத கேட்டுக்கொண்ட மனிதனுக்கு எரிச்சலா இருக்கு. சகோதரில் நான் சொல்ல வந்தது இதுதான், அதாவது இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் என்ற அந்த செய்திக்குள்ளதான் கிறிஸ்தவம் அடங்கியிருக்கு. ஆதியாகமும் 19:17 பாருங்கள், அவர்களை வெளியே கொண்டு போய் அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமய பூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். அதாவது சோதே குமாரா அழிவதற்கு முன்னால் அன்று காலையில் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்க, அந்த மலைக்கு ஓடிப்போ. ஓடிப்போ ஏன் ஓடிப்போ? உன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட, நீ எரிந்து அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடி போன. இதை அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தோம்னா தேவன் நமக்கு காண்பிக்கிற மலை கொல்கதா மலை. நான் இந்த பூமியிலே அழியாதபடிக்கு என் வாழ்வை காப்பாற்றவும் என் ஆத்மா வாழவும் தக்கதாக நான் ஓடி போக வேண்டிய ஒரு மலை, நான் தரிசிக்க வேண்டிய ஒரு மலை அங்கே நிற்கும் சிலுவையில் இருக்கிற என் ஆண்டவர் இயேசுவை தான். இன்றைக்கு மலைகளின் மீது கடவுளை தேடி செல்கிறவர்கள் ஆச்சரியமான கதைகளோடும் அவர்கள் ஏதோ ஒன்றை அனுபவித்தவர்களாக தான் வராங்க. ஆனால் அவர்களுக்குள்ள தேவ சமாதானம் இல்லை, தெய்வீக சுகம் இல்லை, நித்திய வாழ்வை பற்றிய நம்பிக்கை இல்லை, மறுவாழ்வை பற்றிய எண்ணமும் இல்லை. ஆனால் ஏறி போனவர்கள் மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க, நெருப்பில் நடந்திருக்காங்க, 40 நாள் உணவு ஒரு வேளை உண்டிருக்காங்க, காலில் பாதரட்சி இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க, தங்களை வருத்தி கொண்டிருக்காங்க. எவ்வளோ வருத்தி கொள்ள முடியுமோ அவ்வளோ வருத்திக்கிறாங்க. சில பேர் நாக்கை அதை குத்தி கொள்கிறாங்க, அளவு குத்துறாங்க. அதாவது மலைகளுக்கு செல்கிறவர்கள் தங்களை வதைத்து கொண்டு கடவுளை தேடுகிறார்கள். ஆனா கொல்கதா மலைக்கு நீங்க போனீங்கன்னா தேவ தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் தன்னை வதைத்து கொண்டு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு சிலுவையில் மறிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது இயேசு சிலுவையில் மறித்த போது அன்று மாலையில அந்த பிலாத்தினுடைய போர் வீரர்கள் இந்த சிலுவையில் அறையப்பட்டவங்கலாம் செத்துட்டாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்தான். அது ஒரு வழக்கம் தான், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி. அப்போது அந்த ரெண்டு பேர் இந்த கல்லர்கள் இருந்தாங்கள, அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு உயிர். அப்போ அவங்களுடைய ரெண்டு பேருடைய கால் எலும்புகளை முறிச்சாங்களாம், கால் எலும்புகளை முறிச்சா முற்றிலும் செத்து போயிடுவான் மனுஷன். ஆனால் இயேசுனுடைய கால் எலும்பை முறிக்க வரும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டு இருந்தார். அதுக்கு காரணம் ஒரு தீர்க்க தரிசனம், அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆனாலும் அந்த நிகழ்ச்சி அந்த போர் வீரன் நிகழ்த்த வந்தான் பார்த்தீங்களா, அந்த டெத் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கறதுக்காக வந்தாங்கல்ல, அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இயேசுநாதர் செத்துருக்கலாம், சாதாம இருக்கலாம், கண்ணுகணம் மூடிட்டு கோமா மாதிரில இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசித்தான். என்ன பண்ணான், கையில் இருக்க ஈட்டியால் அவருடைய விழாவில் ஒரு குத்து குத்தான், அந்த ஈட்டி நேராக உள்ளே போச்சு, அவருடைய இருதயம் விரைக்கு நேராக உள்ளே போய் துளைத்தது. அப்பொழுது அந்த இருதயத்தில் எல்லா ரத்தமும் ஏற்கனவே வடிந்ததுனால ஒரு தண்ணீர் போல அந்த ரத்தத்தினுடைய கரைகளாக இருக்கிற தண்ணீர் மட்டும் வெளியேறி, அதுக்கப்புறம்தான் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பவர் போய் அந்த சரீரத்தை கொடுங்க நான் எடுத்து அடக்க மாட்டேன் கேட்கும்போது ஓகே நீ எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கும் கூட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டர்ஸ் டெத் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு வந்துட முடியாது. அப்போது அன்றைய ரோம கவர்னர், அவன் ஒரு கொடூரமான ஆள், அந்த பிலாத் என்ற ஆள் ரொம்ப டஃப்பான ஆள், அவன்கிட்ட யாருமே பேச முடியாது. அப்பேற்பட்ட ஆள் இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார் என்ற உறுதியோட அதை பதிவு செய்யலாம் ரோம அரசாங்கத்தினுடைய புத்தகத்தில், அந்த அரசு
எழுதுறான். இது மாதிரி இன்றைக்கு மூன்று பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க, அவங்க மரிச்சுட்டாங்கன்னு எழுதுறான். இவ்வளோ பெரிய தகவலை நம்ம வச்சிருக்கோம், ஆனால் இஸ்லாமியர்கள் இன்னைய தேதி வரைக்கும் இயேசு சிலுவையில் மரிக்கலை அப்படின்ற வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க. இயேசுனுடைய மரணம் தான் நம்முடைய விடுதலை, அவருடைய சிந்திய ரத்தம் தான் நம்முடைய பாவம் மன்னிப்பு. இயேசுவை நாம் பார்க்கும்போது தேவன் கொடுத்த அன்பை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், இப்பொழுது நாம் அவரிடத்தில் பிந்தி அன்பு கூறுவோம். ஆகவே மலை அனுபவம் எல்லா மனிதனுக்கும் ரொம்ப விருப்பமான தான். சின்ன பிள்ளைங்க கூட மலை மேலே போகணும், பெரியவங்க மலை மேலே போகணும், வாழ்க்கையை வெறுத்தவங்கெல்லாம் மலை மேலே ஓடணும், குடும்பஸ்தர்கள் மலை மேலே ஓடுறாங்க, நடிகர்கள் மலையின் மேலே ஓடுறாங்க, பணக்காரர்கள் மலையின் மேலே ஓடுறாங்க, எல்லாருமே மலையை அனுபவிக்க விரும்புகிறாங்க. ஆனால் மலை கொடுக்கும் பாடங்களில் ஒன்று, நீங்கள் போக வேண்டிய ஒரு மலை கொள்கதா மலை. நீங்கள் கொடுத்த பதிலுக்காக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. வெற்றி தமிழன் நேர்காணலில் ஒரு சிறப்பான விவாதத்தை நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கு உலக மதங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு மலையை காண்பிக்கிறது. மலையும் மதமும் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய நேர்காணல் நடந்தது. பொதுவாக எல்லா மனிதனும் கடவுளை தேடி மலை மேலே ஓடுகிறான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனிதனை நோக்கி இறங்கி வருகிறார். இதைதான் இந்த நாளில் ஒரு நிறைவான செய்தியாக கண்டீர்கள். மனிதன் மதம் கடவுள் என்ற பெயரில் மலைக்கும் குன்றுக்கும் பர்வதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாம் வேதத்தில் கூட வாசித்தோம், வசனங்கள் மூலமாக கூட நாம் கேட்டோம். யூத மதம் கூட மலையிலிருந்து தொடங்கியது. ஓரே மலை, சீனாய் மலை, சியோன் மலை என்று. ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் கூட மலை பிரசங்கம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் இன்றைக்கு என்ன செய்கிறான்? கடவுளை, அவருடைய தத்துவங்களை, அவருடைய வசனங்களை விட்டுவிட்டு மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். மலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீர்களா? இந்த மலையையும் மடுவையும் உண்டாக்கின இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீர்களா? தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல நேர்காணல்கள், நிகழ்கால விஷயங்களை குறித்ததான விவாதங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பாருங்கள். உங்கள் கேள்விகளை கூட எழுதி அனுப்புங்கள். சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் கருத்துக்களை எழுதி அனுப்பினீர்கள், தொலைபேசியின் வழியாக பேசினீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சி பல்வேறு தொலைக்காட்சியில் மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான நேர்காணலோடு இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?